வீடியோ குள்ளாடி போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட சுத்தமான தேங்காய் நல்லெண்ணெய் அதுக்கு அப்புறம் தேன் எல்லாமே அவேலபிளா இருக்கு. சோ உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படினாலும் அந்த டிஸ்ப்ளேல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. கஸ்டமர்ஸ் எல்லாமே ரொம்ப திருப்தியான நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படினு சொல்லிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் பெல்லி ரெடியூஸ்க்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். சோ அது யூஸ் பண்ணி கூட நிறைய பேருக்கு ரிசல்ட் கிடைக்கிறதா மெசேஜ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கவுசப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது வெயிட் லாஸ் சேலஞ்சு. டே 12 ஆகிடுச்சு. டே 12 அன்னைக்கு பயங்கரமாக சொதப்பி வச்சுருக்கேன் எங்கள் டயட்டு. என்னென்ன ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணியிருந்தேன். அது வந்து ரொம்ப வேண்டப்பட்டவங்களா, நான் முன்னாடிலாம் நிறைய ஃபங்க்ஷன் எல்லாமே அவாய்ட் பண்ணிப்பேன் டயட் டைமில், ஆனால் இப்போ என்னால் முடிகிறதே இல்லை. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபேமிலி கூட மிங்கிள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் எனக்கு வந்துட்டுருக்கனால என்னால் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ண முடியலை. அதே மாதிரி முன்னாடியெல்லாம் ஃபங்க்ஷன் போகிறப்போ நான் ஸ்வீட்டை சாப்பிட மாட்டேன், ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கவே மாட்டேன், ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். ஆனால் இப்போ என்னால் முடியலை, ஏன்னா ரொம்ப வருஷமாக டயட்டு டயட்டுன்னு இதே தான் பண்ணிகிட்ருக்கேனா. அப்போது பார்க்குறவங்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபேமிலிலே கேட்பாங்க எப்போவுமே டயட்டா, ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறப்போ கூட சாப்பிடல அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களா. வேறு வழி இல்லாமல் வேறு வழியே இல்லாமல் தான் சாப்பிட்றோம், ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப மூடவுட்டாக இருக்கும். ஸோ வேறு வழியும் இல்லை, சாப்பிடாமையும் இருக்க முடியலை, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இதனால தான் நான் கண்டினியூவாக வந்து உங்களுக்கு டயட் சேலஞ்ச் எதுவுமே கொடுக்காமல் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு முக்கியமான காரணம் இதுதான், ஏன்னா ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது வந்துகிட்டே இருக்கும், நம்ம அங்கே போக வேண்டியதாக இருக்கும், அதை அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் வேறு என்னை நம்பி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு நான் ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டிய கட்டாயமும் இருக்குது. ஸோ அதனால் அப்படியே போயிட்டுருக்குங்க. இல்லை, என்னோடய தப்பு இங்கே இருக்குது, ஏன்னா நான் கரெக்டாக டயட்டு இடையில இந்த மாதிரி சீட் பண்ணுறப்போ கூட அதுக்கு அடுத்த நாளெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தால் எனக்கு இவ்வளோ வெயிட் கெயின் ஆகியிருக்காது. அந்த டிப்ரெஷன் மோட்லேயே இருந்தேன்னா ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படின்ட்டு, அதில் தான் எனக்கு இவ்வளோ வெயிட் போட்டுச்சு. மறுபடி குறைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏறுறது டக்குன்னு ஏறுதுங்க, குறைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு ரொம்ப ஸ்லோவாக தான், கம்மியாக தான் குறைக்கவும் முடியுது. ஃபுட்டு வேறு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும். பரவாயில்ல, அப்படியே போயிட்டுருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் எழுப்பினோடனே விளக்கம் போல் 1 கப்பு டீ எடுத்திருந்தேன். இனிப்பு எதுவும் சேர்த்துக்காமல் 1 கப்பு நான் டீ எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இன்னையோட பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கு ஆஃப் ஆயில் போட்டு எடுத்திருந்தேன், 2 எக்கு ஆஃப் ஆயில் போட்டு எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் லஞ்சு பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் தான் சாப்பிட்ருந்தேன், ரைஸு பாயாசமும் கொடுத்துருந்தாங்க, கொஞ்சம் ஸ்வீட் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 1 கப்பு டீ எடுத்திருந்தேங்க இனிப்பு இல்லாமல். டின்னர் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எடுத்திருந்தேன் கல்யாண வீட்டில். இன்றைக்கி ஃபுல் டே பார்த்திங்கன்னா டயட்டை விட்டு பயங்கரமாக வெளியே வந்துட்டேன். மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தோணலாம் டயட்டில் வந்துட்டு இவங்க சீட் பண்ணுறதெல்லாம் எதுக்கு வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க, எங்களுக்கு இது பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்போது நாங்கள் எதை நம்பி டயட்டு ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இது தான், டயட் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறது இப்படி தான், இந்த எங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குது, எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கேட்குற நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒன்றும் வந்து மிஷின் வாழ்க்கை வாழலைங்க, நம்ம ஒரு நார்மலாக ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு வாழ்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி நிலைமையை கடந்து வராமல் கண்டிப்பாக உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியாது. நான் பார்த்திங்கன்னா ஒரு மகள், அதே மாதிரி ஒரு மருமக, ஒரு மனைவி, 2 குழந்தைங்களுக்கு அம்மா, நாத்தனார், இந்த மாதிரி எல்லா உறவுகளும் சேர்ந்த ஒரு கலவை தான் நான். ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணுனா இந்த சுச்சுவேஷன் எல்லாம் கடந்து மட்டும்தான் என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இதெல்லாமே உங்கள்கிட்ட காமிச்சு நான் இதெல்லாம் பண்ணுறேன், இருந்தாலும் நான் வெயிட் லாஸ்க்காக எப்படி அஃபோர்ட் போடுறேன், எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம், இந்த சுச்சுவேஷன்லாம் எப்படி தாண்டி வரலாம், ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்க ஒரு பொண்ணால் எப்படி வெயிட் லாஸ் பண்ண முடியும், ஒரு ஃபேமிலியை பார்த்துட்டு அப்படிங்கிறது எல்லாமே கலந்தது தான் என்னோடய வீடியோஸு. இது ஒரு விலாகாக கொடுக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன், பட் முடியலை. கண்டிப்பாக அது ஒரு விலாகாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி ஃப்யூச்சரில் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோஸும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் ஃப்யூச்சரில். நாளைக்கு அடுத்த வெயிட் லாஸ் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.